ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினபடி சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஈஸியான ஒரு தேங்காய் பர்ஃபி பார்க்க போகிறோம். இதை செய்கிறது எங்கள் பெரியம்மா தான். இவங்க வந்து பேர் மிஸ்ஸஸ் வைஜெயந்தி. இவங்க இந்த ஸ்வீட்டை கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் நடந்த கான்டெஸ்ட்டில் பண்ணி வின் பண்ணாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். வாங்க, இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் ரெண்டு தேங்காய் மீடியம் சைஸ் எடுத்து நல்லா துருவி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். தேங்காய் ரெண்டு மீடியம் சைஸ் எடுத்துருந்தேங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அ லிட்டருக்கும் கம்மியாக தான் செலவாச்சு. இதை ஒரு மூணு நாலு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் போட்டு பால் விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். பால் கூட பார்த்திங்கன்னா ஹாஃப் லிட்டருக்கும் கம்மியாக தான் செலவாச்சு. இப்போ நமக்கு இந்த விழுது தேங்காய் விழுது ரெடி ஆகிடுது. எவ்வளோ நம்ம தேங்காய் எடுத்துட்டோமோ அதே கப்பில் அதே ரேஷியோவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்து இந்த கலவையில் தேங்காய் பால் கலவை இருக்கு இல்லையா, அதில் போட்டு நம்ம அடுப்பில் ஏற்றி நல்லா இதை கலரிக்கணும். இப்போ நல்லா அது இலகி கொடுக்கும். ஏன்னா சர்க்கரை போட்டதுனால நல்லா இலகி கொடுக்கும். நிறைய பால் விட்டு நம்ம அரைச்சோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதை நம்ம வத்துறதுக்கு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும். அதனால் கணக்காக பால் விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா தெளிக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் நம்ம நல்லா கலர ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ரொம்ப மூட வேண்டாம், கொஞ்சம் காற்று போகிற அளவுக்கு கேப் விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு கலரு கலரிட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திறந்து பார்த்து கலரிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நமக்கு வத்தி போயிருக்கு இல்லையா. திருப்பி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி போயிருக்கோம், சுண்டி போயிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேலே நமக்கு மேலே தெளிக்காது, நல்லா ஃப்ளேமும் நம்ம மீடியம்லேருந்து நல்லா லோ ஃப்ளேம் ஆக்கிடணும் இந்த ஸ்டேஜ் வரப்போ. இப்போ நம்ம கைவிடாமல் கலரணும். இத்தனை நேரம் நம்ம கைவிடாமல் கலர தேவையில்லை, மூடி மூடி வச்சிடலாம். பட் இந்த மாதிரி கெட்டியார சமயத்தில் நம்ம நின்று கைவிடாமல் கலரணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வர்றப்போ ஒரு ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. திருப்பி ஒரு கலர் கலரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த நெய்யெல்லாம் உறிஞ்சிக்கும். திருப்பி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், மொத்தமாக நாங்கள் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கோம். ரொம்ப டேஸ்டியான ஒரு பர்ஃபி. இந்த கலர் பார்த்திங்கன்னா அழகாக பிங்கிஷ் கலரில் வரும். ஜென்ரலாக கோகோனட் பர்ஃபினா நமக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும். பட் இதோட டேஸ்ட்டே அந்த பாலில் அந்த தேங்காய் ஊறி பண்ணுறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா எல்லா பண்டிகைக்கும் நீங்கள் இதே பர்ஃபி பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்படுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா சுருண்டு பதமாக வர்ற டைமில் நம்ம ஒரு தாம்பாலத்துலேயும் ஒரு தட்டுலேயும் நெய்யை நல்லா தடவி ரெடியாக எடுத்து வச்சுப்போம். இதுக்கு என்ன கணக்குன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி கிளறிச்சே பார்த்திங்கன்னா திரட்டி பால் மாதிரி, அதே மாதிரி நம்ம மைசூர் பாக்கெலாம் பண்ணுறச்சே பொற பொறையாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வரணும். அதுதான் பதம், கரெக்டான பதம். அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தாம்பாலத்தில் போட்டுட்டு ஒரு துணி யூஸ் பண்ணி இந்த தாம்பாலத்தை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு ஈவனாக நமக்கு இது ஸ்ப்ரெட் ஆனோடனே நம்ம நார்மலாக ஃபேன் காற்றுல ஒரு 10-15 நிமிஷம் வச்சாவே போதும், சூப்பராக நமக்கு வில்லை போட வந்துடும். அவ்வளோ சீக்கிரத்தில் இது ரெடி ஆகிடுங்க. ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். ஒரு தேங்காய் கொஞ்சம் பால் இருந்தாவே போதும், இந்த ரெசிபியை ரொம்ப அழகாக பண்ணிடலாம். இதுக்கு நம்ம நட்ஸோ இல்லை ஏலக்காய் பொடி கூட போடல, ஏன்னா இது பால்லேயே கொதிக்கிறதுனால இதோட ஃப்ளேவர் டேஸ்ட்டெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணி தான் எங்கள் பெரியம்மா வந்து கோயம்புத்தூரில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நடத்தின கான்டெஸ்ட்டில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்களாம் இந்த ஸ்வீட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பண்ணால் நீங்கள் விடவே மாட்டீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ரெசிபியில் நாங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.